பொந்து முயற்சி செய்யும். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 1988 ரிலீஸ் ஆன சத்யா அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சத்யா. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா, கமல் சார் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு படம் வந்து இந்த சத்யா படம் சொல்லலாம். டாப் டென் ஃபேவரேட் ஃபிலிம்ஸ் ஆஃப் கமல்ஹாசன் அப்படின்ட்டு அவரோட ஃபேன்ஸ்கிட்ட கேட்டோம்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து சொல்லுவாங்க, சத்யாங்கிற இந்த படத்தையும் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ படித்த பட்டதாரியான ஒரு இளைஞன், அவர் தான் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் இருக்காரு. இந்த காலகட்டத்தில் எப்படி வேலையில்லா திண்டாட்டம் இருக்குதோ அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் 1980s பார்த்தீங்கன்னா வேலையில்லா திண்டாட்டம் வந்து இருந்தது. ஸோ வேலையில்லா திண்டாட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து படித்த பட்டதாரியாக இருந்தாலும் நிறைய இடங்களில் இன்டர்வியூ போறாரு, எல்லா இடத்துலையும் வந்து ஃபெயிலியர் ஆகுது. ஸோ படிச்சிருக்காரு ஆனால் வேலை இல்லாமல் இருக்காரு. ஸோ வேலை தேடி அலையிறாரு, வேலை கிடைக்கவே இல்லை. இதனால பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டி அந்த படித்த பட்டதாரியாக இருந்து வேலைக்கு போகாத வேலை விட்டு இல்லாத ஒரு ஆள் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து காமிக்கிறாங்க. ஸோ கமல்ஹாசன் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க, அவங்களுக்கு ஒரு சித்தி இருக்காங்க, ரெண்டு தங்கச்சி இருக்காங்க, அப்பா இருக்காங்க. ஸோ அவங்க சித்தி பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தா கமல்ஹாசன் போட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்க, நீ வந்து வேஸ்ட்டு இருக்கதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மட்டம் திட்டி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கே போகாமல் வந்து வெளியே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்து படித்த படிப்புக்கேற்ற வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க, பணம் கஷ்டம் இருக்குது, ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த டைத்தில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க ஏரியாவில் வந்து இந்த ரவுடிங்கெல்லாம் வந்து மாமூல் வந்து வசூல் பண்ண போகிறாங்க. அப்படி வசூல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து போட்டு அடிக்கிறாங்க, ஒரு கடைக்காரனை போட்டு அடிக்கிறாங்க. அதை பார்த்து கமல்ஹாசன் கோ வந்து அந்த அடிக்கிற அந்த அடியாளங்களை போட்டு இப்போ பயங்கரமாக வந்து தும்சம் பண்ணுறாரு, பயங்கரமாக போய் அடிக்கிறாரு. இந்த சண்டை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்பவே நேச்சுரல் வந்து காமிச்சிருக்காங்க. பொதுவாக 1980s படங்களை பார்த்தீங்கன்னா ஃபைட்லாம் வந்து ரொம்ப ஃபேண்டஸியாக இருக்கும். ஸோ ஹீரோ அடித்தா ரொம்ப பக்கம் பறந்து போய் விடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் அந்த ஃபைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரியலிஸ்டிக்காக சண்டை போடுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த ஃபைட்ல இறங்கிடுறாங்க. அப்படி இறங்கினதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் மேற்கொண்டு அவங்க நாடிக்கு திருப்பி வராங்க. அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சியை வந்து கமல்ஹாசனோட தங்கச்சியை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா கமல்ஹாசன் கோவப்பட்டு திரும்பி போய் அவங்களை போய் அடிக்கிறாங்க. அப்படியே அடித்தடி சண்டையில் ஃபுல்லாகவே இறங்கிடுறாரு. இதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனோட ஃப்ரெண்டை வந்து ஒரு அரசியல்வாதி கேங் வந்து கொலை பண்ணிடுறாங்க. அப்படி கொலப்படுறதுனால வந்து திரும்பி வந்து பழி வாங்குறதுக்கு போறாரு. அப்படி பழி வாங்க போகும்போது இவருக்கு அந்த அரசியல்வாதிக்கு ஆப்போசிட்டா இருக்க இன்னொரு ஒரு அரசியல்வாதி வந்து கமல்ஹாசன் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி யூஸ் பண்ணிட்டு அவங்களோட வேலையில வந்து அவர் அந்த கமல்ஹாசன் யூஸ் பண்ணிட்டு ஒரு பகடக்காயை யூஸ் பண்ணிட்டு அவங்களோட வேலையில வந்து செய்ய வைக்கிறாங்க. அந்த அரசியல்வாதிக்கு ஆப்போசிட்டா வந்து நிறைய வேலைகள் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலா பாத்தீங்கன்னா இவருக்கு சப்போர்ட் பண்ண அரசியல்வாதியும் கெட்டவன் தெரிய வந்து கடைசி ரெண்டு அரசியல்வாதிகளும் பழி வாங்குறாரு. ஸோ அதான் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதையா இருக்கு. இதுக்கிடையில அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஸோ பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்து பண கஷ்டத்தால் ஒரு படித்த பட்டதாரி வேலை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படும் போத பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்து இந்த மாதிரி அடிதடியில் இறங்கி ரவுடிசம் பண்ணுறாங்க. ஸோ ரவுடிசத்தில் இறங்கிடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அவரோட அந்த அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எப்படி பகடக்காய் யூஸ் பண்ண மாதிரி இவர் ஃப்ரெண்டே பகடக்காய் யூஸ் பண்ணி அந்த எதிரியாவில் வந்து ஷூட் பண்ண வைக்கிறாங்க. இதனால அவரோட ஃப்ரெண்டோட குடும்பமே வந்து சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் வந்து காமிக்கிறாங்க. இது படத்தில் பார்த்தா வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா லவ் சீக்வன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அம்மலா தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து அவங்களுக்கு வந்து பேரா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வளையோ சே கலகல அந்த பாட்டை வந்து இப்போ பாட்டாக கூட இப்போ பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அவ்வளோ கிளாசிக்கான ஒரு அருமையான ஒரு பாட்டாக வந்து அந்த பாட்டை வந்து சொல்லலாம். ஸோ இளையராஜா கம்போசிங்கில் அந்த பாட்டு கேட்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்ப ரொமான்டிக்காக வந்து எடுத்திருப்பாங்க. அவங்க அந்த அம்மலா பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு கேரளா ஒரு மலையாளியாக வந்து பண்ணியிருக்காங்க. அவருக்கும் கமல்ஹாசனுக்கும் இடையில உள்ள அந்த கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அவங்களோட அந்த கேரளாக்கு அந்த மலையாளம் கலந்து தமிழில் பேசுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அதுல ஒரு சீன்ல பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து ஒரு வீட்டுக்கு வந்து கமல்ஹாசன் தான் வீட்டுக்கு வந்து கெஸ்டாக போயிருப்பாங்க. அப்படி கெஸ்டாக போகும்போது வந்து அமலாவும் அதில் சேச்சின்னு ஒரு கேரக்டர் காம்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி மலையாளத்துலேருந்து பேசிட்டு இருப்பாங்க. ஸோ கமல்ஹாசனுக்கு மலையாளம் தெரியாதுன்னு நினச்சிட்டு அவங்கள்ட்ட மலையாளம் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசும்போது கமல்ஹாசன் பற்றி ரொம்ப தப்பாக வந்து இந்த சேச்சி வந்து அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. அப்படி சொன்னோன்னு இவரும் வந்து மலையாளம் பேச ஆரம்பிப்பாரு. அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து எடுத்திருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சண்டையாகி பார்த்தீங்கன்னா அம்மலா வந்து அந்த வீட்டில் உள்ள ஒரு ரூமில் போய் கதை வந்து சாத்திக்கிடுவாங்க. அப்போ கமல்ஹாசன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி நான் வந்து அந்த முட்டாள்கிட்ட சொல்லுங்கள் நான் உங்களை எவ்வளோ தூரம் விரும்புகிறேன் அப்படிங்கிற அந்த லவ்வை வெளிப்படுத்துகிற சீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ காரில் வச்சு அந்த லவ் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொமான்டிக் போர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அந்த படத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ ஓவரால் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படம் தான். இது ஒரு ஹிந்தி படத்தை ரீமேக் பண்ணி தான் அந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரைசேஷன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். கமல்ஹாசன் வந்து என்னதான் வந்து ஒரு படித்த பட்டதாரியாக இருந்து வேலை இல்லாமல் இருந்தாலும் ஒரு புத்திசாலியான ஒரு இளைஞனா, ஒரு ஆங்கிரி யங்மேனா, ஸோ இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஒரு சாதாரண மனுஷனா இல்லாமல் எல்லாத்தையும் அநியாயத்தை கண்டு பொங்கக்கூடிய ஒரு ஆங்கிரி யங்மேனாக வந்து அவர் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவரோட அந்த மேனலிசம் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு ஹீரோயிசத்துக்கான ஒரு கரெக்டாக ஒரு
ஏ டு இசட் மேனலிசம் வந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு ஆங்கிரி யங் மேன் எப்படி இருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவரோட கேரக்டரைசேஷன்ல அவர் அந்த மீஸ் இப்படி முறுக்குவாரு, இந்த கையை வந்து இப்படி மடிப்பாரு, இந்த தாடி வளர்க்குறது ஆகட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கம்ப்ளீட் ஹீரோயிசத்துக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிளா வந்து அந்த சத்யா படத்துல அந்த சத்யாங்கிற கேரக்டர் வந்து சொல்லலாம். ஸோ அந்த படம் வந்து பாருங்க. ஸோ ஒரு ஒரு கமல்ஹாசன் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு படமாக வந்து இந்த சத்யா படத்தை வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.